அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு சம ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். விஜயவாடாவில் உள்ள மேரி ஸ்டெல்லா கல்லூரியின் வைர விழாவில் பங்கேற்று உரையாற்றிய அவர், நாட்டின் அமைப்பு சார்ந்த தொழிலாளர் சக்தியில் பெண்களின் பங்கேற்பை அதிகரிப்பதற்கு அழைப்பு விடுத்தார். பெண்களுக்கு கல்வியில் அதிகாரம் அளிக்காமல் எந்த நாடும் முன்னேற முடியாது என குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு, பெண்களின் வேலைவாய்ப்பை அதிகரிக்க திறன் அடிப்படையிலான பாட வகுப்புகளை கல்வி நிறுவனங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தொழில்துறைகளுடன் கல்வி நிறுவனங்களை இணைக்க வேண்டும் என வலியுறுத்திய குடியரசு துணைத் தலைவர், பெண்களின் தேவைக்கு ஏற்ப பாட வகுப்புகளை உருவாக்குமாறு கல்வியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். 2035 ஆண்டிற்குள் பெண்களின் பள்ளிகளில் 100% பெண் குழந்தைகளும் உயர்கல்வி நிறுவனங்களில் 50% மாணவிகளும் சேர்க்கப்பட தேசிய கல்விக் கொள்கை இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இளம்பெண்கள் தங்களின் உள்ளார்ந்த படைப்பாற்றலிலும் சவால்களை எதிர்கொள்ளும் திறனிலும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார்.